ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? புராண கதைகளில் நிறைய கற்புக்கரசிகளை நாம் பார்த்துருக்குறோம். ஆனால் அதில் வந்து ரொம்ப மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு கற்புக்கரசி அப்படின்னு பார்த்திங்கன்னா கௌரவர்களின் தாயான காந்தாரி. ஏன்னா நிறைய பேர் கற்புக்கரசியாக காட்டினாலும் அதோடைய நன்மையை வந்து வேறு எந்த கதாபாத்திரத்திலும் காந்தாரி அளவிற்கு காட்டப்பட்டது. யோசிச்சு பாருங்கள், காந்தாரி வந்து எந்த அளவுக்கு கற்புக்கரசி அப்படின்னா, தன் கணவன் பார்க்காத இந்த உலகை நானும் பார்க்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மகாராணி அவங்க, இல்லையா? இவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இளவரசி. ஸோ ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண், இந்த உலகத்தின் சுகதுக்கத்தை நான் பார்க்கவே விரும்பலை அப்படின்னு கண்ணை கட்டிக்கிறாங்க. காரணம், என் கணவன் பிறவி குருடனாக இருக்கிறார். இன்னொன்று பாருங்கள், பிறவி குருடன், நடுவில் ஆகலை. ஸோ பிறவி குருடனாக இருக்கிறாருன்னு தெரிஞ்சும் திருமணம் பண்ணிக்கிட்டு என் கணவனை மாதிரியே நானும் இருப்பேன் அப்படின்னு தன்னுடைய கண்ணை கட்டிக்கிறாங்க. ஸோ கணவனை தவிர வேறு எந்த ஆணையும் ஏறெடுத்து பார்க்காத கற்புக்கரசியை கேள்விப்பட்டிருப்போம். கணவனை தவிர வேறு எதையுமே பார்க்க விரும்பாத ஒரு கற்புக்கரசி காந்தாரி மட்டும்தான். இதோடைய பலன் வந்து பயங்கரமான பலனாக இருக்கும். அப்படி என்ன பலன் அப்படின்னா, தனக்கு பிறந்த மகன் கௌரவர்கள், தனக்கு பிறந்த குழந்தைங்க கௌரவர்களை கொலை பண்ணுறதுக்காக தர்மர் வந்து ஆசீர்வாதம் வாங்குறார். இல்லையா, போருக்கு முன்னாடி ஆசீர்வாதம் வாங்குறாருன்னா அதான் அர்த்தம். ஏன்னா கௌரவர்களை எதிர்த்து தான் போராட போகிறாங்க. ஸோ அப்போ தெரியும் இதற்கு தான் வராங்க. அப்பையும் ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்புகிறாங்க காந்தாரி தாய். ஸோ ஏன்னா பாண்டவர்களுக்கும் அவங்க அம்மா தான், ஆனால் அவங்களுக்கு பிறந்தவங்க கிடையாது. ஆனால் தனக்கு பிறந்த மகனையே கொலை பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்து ஆசீர்வாதம் கேட்குறாங்க அப்படின்னும்போது ஒரு தாய் எவ்வளோ டென்ஷன் ஆவா? அதாவது அந்த தாயோடைய வம்சத்தை அழிக்கிறது. ஆனால் அதற்கும் ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. அது எப்படி சாத்தியம்? இன்னும் அது மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி வெறும் மோசமானவர்கள், திருதராஷ்டிரனும் மோசமானவன், மகன்களும் மோசமானவங்க, ஒரு பக்கம் சகுனி மோசமானவன், இத்தனை பேர் இருந்தாலும் இத்தனை பேருடைய வார்த்தையில் பார்வையில் நெஞ்சத்தில் ஃபுல்லாக நஞ்சு தான் இருக்கும். ஆனால் இவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த காந்தாரி தாயோடைய மனசிலும் சின்ன தப்பான எண்ணமோ பார்வையில் தப்பான எண்ணமோ, ஸோ பார்க்குறதே கிடையாது, அதை விட்டுருங்க, வார்த்தையில் கொஞ்சம் கூட சூழ்ச்சி அல்லது மற்றவர்கள் மனதை நோகடிக்கக்கூடிய வார்த்தைகள் அந்த மாதிரி கொஞ்சம் கூட வராது. அதுதான் உண்மையிலே கற்புக்கரசியாக இருந்ததுடைய பலன். எப்படி வந்து 5 பேரை திருமணம் செய்த பாஞ்சாலி திரௌபதி கற்புக்கரசின்னு சொல்கிறோம், அது யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. 5 பேரை கல்யாணம் பண்ணிட்டு எப்படி கற்புக்கரசி? அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னென்னா, அவங்க உண்மையிலே கல்யாணம் பண்ணது கடவுளை தான். ஸோ கடவுளுக்கு நேர்மையாக இருக்கிறாங்க. அதனால தான் துகிலுரியப்படும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய மேனியை சூரியன் கூட பார்த்தது கிடையாது, ஆனால் இப்படி சபையினர் முன்னாடி நிர்வாணப்படுத்துகிறான் இவன் அப்படின்னு புலம்பாங்க. சூரியன் கூட பார்த்தது இல்லைன்னும்போது அவங்க காமத்தில் விழலை அப்படிங்கிறது தான் அதோடைய உண்மையான அர்த்தம். காமத்தில் விழாமல் எப்படி இருக்க முடியும்? கடவுளுக்கு மனைவியாக இருந்தால் மட்டுமே அது சாத்தியம். அதே மாதிரி தான் காந்தாரி திருதராஷ்டிரனுக்கு மனைவியாக வாழலை. ஊருக்கு அவங்க திருதராஷ்டிரனுக்கு மனைவியை தவிர கடவுளுக்கு மனைவியாக வாழறாங்க. அதனால தான் அவங்களால நியாயமாக நடக்க முடியுது. ஒருவேளை திருதராஷ்டிரனுக்கு மனைவியாக வாழ்ந்திருந்தா திருதராஷ்டிரம் மாதிரி தான் இவங்களும் வஞ்சகமானவர்களாக மாறி இருந்திருப்பாங்க. ஒரு மனிதனுக்கு கணவனாகவோ மனைவியாகவோ கற்புக்கரசியாக உண்மையானவராக ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா தன் குடும்பத்துக்கு நல்லதை தான் பார்ப்பாங்க. அதுலேயுமே நிறைய பிரிவினை வரும். ஏன்னா கணவனாக குழந்தையான்னு வரும், குழந்தையில் எந்த குழந்தை, இப்படியெல்லாம் வரும். எல்லாத்துலேயுமே ஒரு பாகுபாடு வந்துடும். ஆனால் கடவுளுக்கு உண்மையாக இருக்கும் பொழுது
மனிதர்கள் மேலே உள்ள தனிப்பட்ட பற்று ஃபுல்லாக கட் ஆகிடும். அதனால் அவங்களால நடுநிலை தவறாமல் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க முடியும். ஸோ அதற்கு சிறந்த உதாரணம் தான் காந்தாரி. ஸோ மனிதனுக்கு கணவனாக மனைவியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம கலியுகத்தில் பார்க்குறோம். நிறைய டிவி ப்ரோக்ராம்லலாம் பார்த்தீங்கன்னா, ஏம்மா நீ தப்பு பண்ண, என் கணவன் எனக்கு முன்னாடி தப்பு பண்ணான் வேறு பொண்ணு கூட, அதனால் நான் இன்னொருத்தன் கூட தப்பு பண்ணேன். அதேமாதிரி கணவன் சொல்கிறான், என் பொண்டாட்டிக்கு ஏற்கனவே ஒரு தொடர்பு இருந்துச்சு அதனால தான் நான் பண்ணேன் அப்படின்றான். ஸோ இதுதான் நடக்கும் மனிதர்களுக்கு உண்மையாக இருக்க நினைத்தால். அவன் உண்மையாக இல்லைன்னா உடனே நீங்களும் உண்மை இல்லாமல் போயிடுவீங்க. அப்படி இல்லைன்னா மனதுக்குள்ளே அப்படி ஒரு எரிமலை கொந்தளிச்சிட்டு இருக்கும். ஸோ அப்போ மனிதனோடு கணவனாக மனைவியாக இருக்கும் பொழுது அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் இவங்க நடந்துக்கிறாங்க. கணவன் மனைவிக்கு இடையில் மட்டும் இல்லை, குழந்தை சரியாக நடந்துக்கல, அதனால் அந்த குழந்தைக்கு நல்ல அப்பாவா அம்மாவா நான் இல்லை. என்னுடைய அப்பா அம்மா என்கிட்ட அன்பை காட்டலை, நியாயமாக நடந்துக்கல, அதனால் நானும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல குழந்தையாக நடந்துக்கல. இப்படி சொல்லுவாங்க. மனித உறவுகளுடைய இயற்கையே இப்படி தான். ஆனால் கடவுளோடு உறவு வைத்தால், கடவுளை கணவனாக அல்லது மனைவியாக, ஆக்சுவலாக கடவுளை பெரும்பாலும் யாரும் மனைவியாக நினைக்க மாட்டாங்க, கணவனாக தான் நினைப்பாங்க. ஸோ அப்படி கடவுளை, ஏன்னா ஆத்மா எல்லாரும் கடவுளுடைய மனைவி தான். ஸோ அப்படி கடவுளை கணவனாக நினைத்து கடவுளுக்கு கற்புக்கரசியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற யாருமே எந்த உறவிலும் பாரபட்சம் பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அதாவது உலகியல் வாழ்க்கையில் கணவனுக்குரிய கடமை, மனைவிக்குரிய கடமை, குழந்தைக்குரிய கடமை இதெல்லாம் பண்ணுவாங்க. அதாவது இறைவனுடைய வழிப்படி பண்ணுவாங்க, அதுக்காக காமத்தில் விழுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ காமம் தவிர்த்து மற்ற பணிவிடையெல்லாம் பண்ணுவாங்க, அந்த அன்பு இருக்கும், பற்று இல்லாத அன்பு இருக்கும். ஸோ பற்று இல்லாத காரணத்தினால தான் எல்லோருக்கிட்டையும் அவங்க நியாயமாக நடந்துக்க முடியும். ஸோ அப்படி தான் இங்கே காந்தாரி தாயாரும் நடந்துக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அவங்க இப்படி பண்ணுறதுக்கேற்ப நான் பண்ணுறேன் அப்படின்னு இருக்காது. கடவுளுடைய மனைவியுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் உண்மையான அப்பாவாக நடந்திருக்கிறேன்னா, நான் என் பெற்றோர்களுக்கு உண்மையான குழந்தையாக நடந்திருக்கிறேன்னா, அவ்வளோதான். அவங்க எனக்கு உண்மையாக நடந்தாங்களா இல்லையா அது எனக்கு தேவையில்லை. ஏன்னா இது கலியுகம், கலியுகத்தில் எந்த உறவுக்கிட்டையும் உண்மையை எதிர்பார்க்க முடியாது, 100% எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நான் கலியுகத்து மனிதன் அல்ல, கடவுளுடைய மனைவி, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ கலியுகத்து குணமே எனக்கு வெளிப்படாது. அப்போ நான் என் மனைவி எப்படி இருந்தாலும் அவளுக்குரிய கடமையை ஒரு கணவனாக இருந்து, நல்ல கணவனாக இருந்து நான் செய்கிறேன்னா, அதில் மட்டும்தான் என்னுடைய கவனம் இருக்கும். அதே மாதிரி நான் ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் என் கணவன் எப்படிப்பட்டவனாக வேணாலும் இருக்கட்டும், என்னை ஏமாத்திட்டு போனவனாக இருக்கட்டும், பலரோட கள்ள தொடர்பு உடையவனாக இருக்கட்டும், ஆனாலும் அவனுக்குரிய கடமைகளை நான் கரெக்டாக செய்கிறேன்னா, அவன் அப்படி போயிட்டான் நான் ஏன் இன்னொருத்தர் கூட போகக்கூடாது இப்படின்ற எண்ணம் கூட வராமல் இருக்கும். ஏன்னா நான் கடவுளுடைய மனைவி, அற்ப மனிதனுடைய மனைவி கிடையாது. ஒரு கற்புக்கரசி தன்னுடைய கணவனுக்கு தெரியாமல் எதுவும் பண்ண மாட்டான். இன்னும் சொல்ல போனால் ஒருபடி மேலே போய் கணவன் அனுமதி இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டான். எது செய்கிறதா இருந்தாலும் முதலில் கணவனின் கவனத்திற்கு எடுத்துகிட்டு வந்து அதற்கு கணவன் ஒப்புதல் கொடுத்தால் மட்டுமே செய்வாள். அவள் தான் உண்மையான கற்புக்கரசி. அதே மாதிரி ஆண் இருந்தால் உண்மையான கற்புக்கரசன். ஸோ இங்கே இருக்கிற மனைவியை நீங்கள் அப்படி மனைவியை ஒப்புதல் கொடுத்தாதான் நீங்கள் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா, மனைவியே சுயநலமாக தான் இருக்கிறான். கணவன் ஒப்புதல் கொடுத்தா தான் செய்வேன்னா, கணவனே சுயநலமாகத்தான் இருக்கிறாங்க இல்லையா. மனைவி பண்ணுற டார்ச்சர்னாரே நிறைய பேர் லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிறாங்க. அதனால தான் கடவுளுக்கு கற்புக்கரசனாக இருக்கிறேன், கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறேன். இப்போ ஒவ்வொரு காரியமும் இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு ஆத்மாவுடைய பிரியமான கணவனான பரமாத்மா, சிவ பரமாத்மா கிட்ட கேட்டு தான் எல்லா காரியமும் பண்ணுறோம். ஸோ கடவுள் கலியுகம் அழிகிறதுக்கு 100 வருடம் முன்னாடி ஒரு வயோதிகர் உடலில் வரார்.
அவருக்கு பிரம்மான் பேர் வச்சு அவர் வாய் வழியாக ஞானம் கொடுக்குறார். ஏன்னா நம்மள மாதிரி அவர் குழந்தையாகலாம் பிறக்கிறது கிடையாது ஒருபொழுதும், அதனால தான் அவரை பார்க்க முடியறதில்லை. அப்போ அவர் கொடுக்குற அந்த ஞானத்தை முரளின்னு சொல்லவும் எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது. யூடியூப் வெப்சைட்ஸ்லலாம் இருக்கும், அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை அவசியம் பாருங்கள். ஸோ அதை நீங்கள் தினம் தினம் அந்த முரளியை கேட்கும் பொழுது கடவுள் என்னென்ன கட்டளைகள் கொடுக்குறாரு நமக்கு, அதாவது என்னென்ன பண்ணலாம் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ அதில் எந்த விதமான சுயநலமும் இருக்காது. இதே மனிதர்கள் உருவாக்கிய மதத்தின் வேதங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் இப்போ கடவுள் போய் இப்படியெல்லாம் பண்ணுவாரா, கடவுள் பழி வாங்குற மாதிரி அப்படியெல்லாம் எதுவுமே இருக்குது. இது இது பண்ணுங்கள் இந்தந்த நன்மை, இது இது பண்ணலைன்னா கர்மத்தின் விதிப்படி உங்களுக்கே அது பாதிப்பாக அமையும் அப்படிங்கிறது தான் சொல்லிகிட்டு இருப்பார். ஸோ அதனால் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரு வினாடி விடாமல் அவர் கூடவே இருக்கிறோம் இல்லையா. ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து கணவன் கூடவே இருக்கணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சந்தோஷம் இல்லையா. ஸோ அது வந்து மனித கணவனால் அந்த ஆசையை பூர்த்தி செய்ய முடியாது. அப்படி பூர்த்தி செஞ்சால் அவன் எங்கே சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது, போய் வேலை செய்ய பிரிஞ்சு தான் ஆகணும். ஆனால் கடவுள் அப்படி கிடையாது, நீங்கள் நினைத்தால் அவர் உங்கள் கூட தான் இருப்பார். ஸோ அப்போ அவர் கூடவே இருக்கணும்னா அவர் நினைவிலேயே இருக்கணும். அப்போ அவர் நினைவிலே இருக்கும்பொழுது அவர் கூடவே இருக்கிறார் அப்படின்ற உணர்வும் இருக்கிற காரணத்தினால நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் இந்த காரியத்தை நான் செய்யலாமா செய்யலாமான்னு அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ கேட்கும் பொழுதுலாம் அதற்கான பதில் அவர் என்ன கொடுப்பாருன்றது நம்ம முரளியை ஆழமாக படிக்க படிக்க தானாகவே இதுக்கு கடவுள் இதுதான் பதில் சொல்லுவார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ உதாரணத்துக்கு கடவுள் வந்து எந்த காரியம் செய்தாலும் என் ஒருவனின் நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற, அதுவும் எப்படி நினைக்கணும், நான் அழியக்கூடிய உடம்பில் அழிவற்ற ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறேன், அந்த ஆத்மா சொர்க்கத்தில் சுகத்தை அனுபவிச்சது. காரணம் ஆத்மா தூய்மையாக இருந்துச்சு, அதனால் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற அழுக்கு சொர்க்கத்தில் கிடையாது முதல் 2500 வருஷம். அடுத்த 2500 வருஷம் இந்த பூமி நரகமாகும்போது தான் ஆத்மாவில் அந்த அழுக்கு வந்துருச்சு. காரணம் என்னன்னா ஆத்மான்றதை மறந்து உடல்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ மீண்டும் சொர்க்கத்தில் நாம் இருக்கும்போது இந்த அதே பரிசுத்த நிலையை அடைவதற்கு மீண்டும் உங்களை ஆத்மான்னு உணருங்க. நான் ஆத்மான் நான் ஆத்மான்னு ஆழமாக உங்கள் மைண்டில் பதிய வைக்கணும். அப்படி பதிஞ்சிடுச்சுன்னா வெளி உலக கவர்ச்சி உங்களை பிடிச்சி இழுக்காது, காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் உங்களை தன்வயப்படுத்தாது. அப்படின்னாலே நீங்கள் எந்த விதமான தவறான பாவக்காரியமும் பண்ண மாட்டீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நான் ஆத்மா அப்படின்ற அந்த நினைப்பே டக் டக்குன்னு மறந்துடும் வெளி உலக விஷயத்தினால. ஸோ அதனால தான் இறைவன் சொல்கிறார் என் நினைவிலே இருங்க, என் கூடவே இருங்க. அப்போ கடவுளே எனக்கு கணவனாக இருக்கார், கூடவே இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது உலகத்திலே பரம பவித்திரன் அப்படின்னா அது சிவபெருமான் தான். ஸோ அந்த மாதிரி பவித்திரமாக தூய்மையாக இருக்கக்கூடிய கணவன் பக்கத்தில் நான் இருந்தால் நான் எவ்வளோ தூய்மையாக இருக்கணும். ஸோ அப்போ எனக்கு காமம் சார்ந்த எண்ணம் வருமா, யாரையாவது பார்த்து சலனப்படுவேன்னா அவர் அமைதியின் கடல், மன்னிக்கும் கடல், கருணாமூர்த்தி சிவபெருமான். அப்போ அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய நான் யார் மீதாவது கோபப்படுவேன்னா எப்படிப்பட்ட விஷயம் இருந்தாலும் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும். ஸோ அப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கு உலகில் விஷயத்தின் மீதெல்லாம் பற்று வச்சு அதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கிறது, காம வயப்படுறது, பேராசை அகங்காரம் பிடிச்சி அலையிறது இப்படி எதுவுமே இருக்காது. அப்படியே சிவபெருமானுடைய குணம் எதுவோ அதுவே உங்களுடைய குணமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா எந்த விஷயமும் அவர்கிட்ட சொல்லாமல் பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயமாக இருந்தால் கூட சரி, தண்ணி குடிக்க போகிறதா இருந்தால் கூட சிவத்தந்தை அப்பா, நம்ம ஹிந்தியில் பாபான்னு கூட சொல்லலாம், பாபானா அப்பான்னு அர்த்தம், பாபா நான் இப்போ தண்ணி குடிக்க போகிறேன். அப்போ இறைவன் சொல்கிறார் நான் எப்படி குடிக்க சொல்லியிருக்கிறேன், இல்லை முதல்ல தண்ணி எடுத்து நான் தூய்மையான ஆத்மா, தூய்மையின் கிரணங்கள் என்னுடைய ஆத்மாவிலிருந்து ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதாவது உயிர், அதனால தான் அங்கே போட்டு வைக்கிறோம். ஸோ அந்த ஆத்மாவிலிருந்து தூய்மையின் கிரணங்கள் இந்த தண்ணிக்கு பரவுது, அதில் வந்து கெட்ட வைப்ரேஷன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை மாற்றி தூய்மையாக்குறேன், சிவத்தந்தையின் நினைவில் இருந்து நான் இந்த தண்ணியை குடிக்கிறேன் அப்படின்ற நினைவோடு தான் தண்ணியை குடிக்கணும். ஸோ இதேமாரி ஒவ்வொரு விஷயமும் எப்படி எப்படி பண்ணணும் அதை சொல்லியிருக்கிறேன். யாராவது எதிர வராங்கன்னா ஆத்மாவை மட்டும் பார்க்கணும், அந்த ஆத்மா என்னுடைய சகோதர ஆத்மான்னு பார்க்கணும், சகோதரி கூட கிடையாது சகோதரன், ஏன்னா உடலை பார்க்கல, உடலை பார்த்தா தான் ஆண் பெண். ஸோ அப்போ
என்னுடைய சகோதர ஆத்மான் ஆத்மாவை மட்டும் பார்த்து பேசு அப்படின்னு கடவுள் சொல்வார். ஸோ அது அதே மாதிரியே நான் பேசிகிட்ருக்கேன். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே கடவுள்கிட்ட நான் கரெக்டாக பேசுகிறேனாப்பா அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு காரியமும், அதேமாதிரி ஒரு காரியம் செய்கிறீங்க, இப்போ இன்டர்நெட்டே நீங்கள் நோண்டுறீங்க, கடவுள் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று பார்க்கணும், இப்போ முரளியே பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்போ கடவுள்கிட்ட சொல்லுவோம், நான் இப்போ முரளி பார்க்க போகிறேன். அப்போ கடவுள் சொல்வார், பாரு, ஆனால் அதை தவிர வேறு எதுலேயும் உன் புத்தி மயங்கிடக்கூடாது, பெரிய வலையை விரிச்சு இருக்கும், அது பேரே வலைதளம் இல்லையா, ஸோ அதனால் எச்சரிக்கையாக இரு அப்படின்னு. ஸோ அப்போ கடவுள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், அதை தவிர எதுவும் பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்ற ஞாபகம் இருக்கும்போது நீங்கள் ஒரு முரளி வீடியோ அல்லது ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயம் பார்க்கும்போது டக்குன்னு வெளி உலக கவர்ச்சி சார்ந்த ஏதாவது ஒன்று வருது அப்படின்னா டக்குன்னு திருப்பிடுவீங்க. ஏன்னா கடவுள் கூடவே இருக்கார், நான் கடவுள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் இல்லையா. இப்போ ஒரு எஜமானன் இருக்கிறாருன்னா போய் கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்கிட்டு வர சொல்கிறார், லேட்டாக வந்தீங்கன்னா ஏன் லேட்டாக வந்தேன், இல்லை நான் பக்கத்து காட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தேன், நான் ஒன்று என்ன சொன்னேன், அதை மட்டும்தானே நீ வாங்கிட்டு வரணும் அப்படின்னு எஜமானர் கேட்பார் இல்லையா. அதே மாதிரி தான் சிவபெருமானம். ஸோ அந்த அளவுக்கு நாம் ஒரு பாண்டிங் உருவாக்கணும், கண்ணுக்கு தெரியாத அவரோட கண்ணுக்கு தெரிபவர்களோடு நம்ம வச்சுக்கூடிய நெருக்கத்தை விட அதிக நெருக்கத்தை நாம் இப்படி அவர் கூட பேசிக்கிட்டே இருப்பதன் மூலமாகவும், அவர்கிட்ட கட்டளை பெற்று அதன்படி நடப்பதன் மூலமாகவும் தான் நமக்கும் அவருக்கும் உள்ள அந்த இணைப்பு உறுதியாக ஆகும். அதுதான் நமக்கு உண்மையான பாதுகாப்பும் கூட. இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன ஆகும், மெயினானா தவறான காரியத்தை செய்ய மாட்டீங்க. ஏன்னா ஏற்கனவே அங்கே எடுத்தோடனே ஃபில்டர் பண்ணிடுறீங்களே, இதோட நான் பண்ணலான்ட்டு இருக்கிறேன், அப்போ தப்பான விஷயம்னா இதை எதுக்கு பண்ணி நேரத்தை வீணாக்குறேன்னு கடவுள் சொல்ல, சரி நான் அதை பண்ணலை இதை பண்ணுறேன், சரி அதை மட்டும் பண்ணிட்டு வா இந்த டைம்குள்ளே வா அப்படின்னு ஒரு நம்மளும் அதே மாதிரியே பண்ணிவிட்டு வந்துடுவோம். கடவுள் சொல்லியிருக்காரு இந்த டைம்குள்ளே இதை முடிக்க சொல்லியிருக்கிறாரு, டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடுவீங்க. இல்லாட்டினா என்ன பண்ணியிருப்பீங்க, வேறு ஏதாவது போதை கொடுக்கக்கூடிய விஷயம் வரும், அது பின்னாடி மயங்கி போயிடுவீங்க. இப்போ கடவுள் சொல்லியிருக்கா இந்த டைம்குள்ளே முடிக்கணும், அப்போ கடவுள் வந்து நமக்கு கணவனாக மட்டும் இல்லை, அப்பாவாக, டீச்சராக, குருவாக இருக்கிறார். ஸோ அப்போ அவர் அவர் குருவாக அந்த இடத்துல கரெக்டாக அவர் சொன்னார்னா அதே மாதிரியே செஞ்சிடணும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், கூடவே வேறு இருக்கிறார், எல்லா உறவுலையும் பக்கத்திலே இருக்கிறார், அப்போ எந்த தப்பும் பண்ண மாட்டீங்க. அப்போ மதியை மயக்கக்கூடிய எந்த விஷயத்திலும் விழ மாட்டீங்க, அப்படியே வந்தால் டக் டக்குன்னு வெளில வந்துடுவீங்க அது எதிர வந்தாலும். அப்போ உங்களுக்கு எவ்வளோ நேரம் மிச்சமாகுது யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லை, மதி மயங்கும் பொழுது அந்த ஆத்ம போதையிலேருந்து தெளியறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அந்த மயக்கத்தில் உச்சக்கட்டம் வந்து காமம், அதனால தான் காமம் மகா எதிரி அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ இப்படி சின்ன சின்ன விஷயத்தில் கூட மயங்காமல் உங்களுடைய புத்தியை விலக்கியே வைக்கும்பொழுது அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆத்மா, ஊக்க உற்சாகத்தோடு இருக்கும். அப்போ நேரத்தையும் வீணாக்கலை, மயங்கவும் இல்லை, ஆத்மா ஃபுல் பவரில் இருக்கும். அப்புறம் கேட்கவா செய்யணும், நீங்கள் எதை பண்ணணும்னு நினச்சாலும் கடகடன் பண்ணுவீங்க எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். ஏன்னா மயங்கலையே, உலகத்தில் உள்ள எந்த விஷயமும் உங்களை மயக்க முடியல கடவுள் கூடவே இருக்கிறதுனால. ஸோ இதுதான் புராண கதைகள்லாம் பார்த்திங்கன்னா பார்வதியை மயக்கிறதுக்காக பல அசுரர்கள் வருவதாக காட்டப்பட்டிருக்கும், மகேஷாசுரன் இந்த மாதிரி நிறைய பேர். ஸோ அப்போ உண்மையான அர்த்தம் என்ன, நாம் கடவுளுக்கு மனைவியாக இப்போ இருக்கிறதுடைய நினைவு தான் அங்கே பார்வதியாக காட்டப்படுது. மகிஷாசுரன்றது வந்து காமத்தின் மயக்கம், மற்ற விஷயங்கள், வீண் விஷயங்கள், இது எல்லாமே இதில் எதுலேயும் மயங்காமல் ஒரு சிவத்தந்தையோட மட்டும் இருந்தீங்க அப்படின்னா அவருடைய குணமும் தெரியும், அவருடைய குணமே உங்களுடைய குணமாக மாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க இல்லையா. அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கினீங்கன்னா அவர் குணத்தை தான் அவர் வெளிப்படுத்துவார். அப்போ அவரை மாதிரியே நாம் பண்ணும் பொழுது அன்பாக இருப்போம், ஆனால் விலகி இருப்போம் கடவுள் மாதிரி. ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குணமே, அவருடைய குணமே உங்களுடைய குணமாக மாறுது. அப்படி யார் கடவுளுக்கு சமமாக 100% தன்னை பரிசுத்தமாக மாற்றிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த கலியுகம் அழிந்து வரப்போகிற சத்யுகத்தின் சொர்க்கத்தின் முதல் இளவரசர் ஸ்ரீகிருஷ்ணராக பிறப்பாங்க. அது நீங்களாகவும் இருக்கலாம், நானாகவும் இருக்கலாம். அப்போ பாருங்கள், கடவுளுக்கு கற்புக்கரசனாக இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய லாபம் பாருங்கள். ஒன்று, கலியுகத்தின் எந்த பிரச்சனையிலையும் சிக்க மாட்டீங்க, ஏன்னா எந்த மனிதன்கிட்டையும் மயங்க மாட்டீங்க, பொருள் பேர் புகழ் எதுக்குமே மயங்க மாட்டீங்க கடவுள் கூட இருக்கிறதுனால. ஸோ அப்போ கலியுகத்தின் எல்லா
தண்டனையிலிருந்தும் தப்பிக்க வேறு செய்யுங்க, பல ஜென்மமாக பாவம் செஞ்சுருப்போம், ஆனால் இப்போ தண்டனை கொடுக்க வரும்போது கடவுள் கையை பிடிச்சிட்டிங்க கெட்டியமாக. ஸோ அதனால் தண்டனையிலிருந்தும் காப்பாற்றப்படுறீங்க. 2500 வருட சத்தியுகத்தின் சுகபோக வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குது. ஸோ உண்மையில் மகாபாரதம்ன்றது இப்போ நடந்துகிட்ருக்குது. இறைவனுக்கு மனைவியாக நாம் இருக்கும் பொழுது இங்கே சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க கவலை இல்லை. அவங்க எப்படிப்பட்ட துரோகம் செய்தாலும் அவங்களுக்கு ஒவ்வொரு நொடியும் நான் நல்ல தாயாகத்தான் இருக்கிறேனா, எப்படிப்பட்ட துரோகம் என் கணவன் செய்தாலும் அவருக்கு ஒரு நல்ல மனைவியாகத்தான், பரிசுத்தமான மனைவியாகத்தான் நான் இருக்கிறேனா, அதேமாதிரி எல்லா உறவும் நல்ல நண்பனாக இருக்கிறேனா, இந்த மாதிரி நான் கரெக்டாக இருக்கணும். ஒன் மேன் ஷோ அவ்வளோதான். சுற்றி இருக்கிறவங்க அவங்கவுங்களுடைய நடிப்பை நடிக்கிறாங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் கரெக்டாக இருக்கிறேனா. இப்படி செக் பண்ணுறதுனால என்ன ஆகுது, உங்களுடைய குணம் தெய்வீக குணமாக மாறுது. ஸோ அப்படி தெய்வீக குணத்தை இப்போ நிரப்பிக்கிறவங்க தான் தெய்வீக உலகமான சத்தியுக சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியாகிய அந்த ஸ்ரீ கிருஷ்ணர் பதவியை அடைய முடியும். இதைவிட ரொம்ப முக்கியம், நம்ம உண்மையிலே கடவுளுக்கு மனைவி இல்லையா? கடவுள் யார்? உடலற்றவர். ஸோ அவர் எதுக்கு வந்திருக்கிறாரு? கலியுகத்தில் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற பல சங்கிலியினால் நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம். ஸோ இந்த கட்டை அவிழ்ப்பதற்கு வந்திருக்கிறார். ஸோ அப்போ அவருக்கு உண்மையான கற்புக்கரிசியாக அவருடைய நினைவிலேயே அவர் கூடவே சதா இருக்கும் பொழுது தான் இந்த உடலை விட்டு வா என் கூட அப்படின்னு கூப்பிட்ட உடனே டக்குன்னு நம்ம மேலே போயிடும். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா பற்றும் கட்டாயிடும். எனக்கு அவர் ஒருவர் தான். கலியுகத்தில் என்ன உறவு இருக்குதோ அந்த உறவை நான் கரெக்டாக பண்ணுறேன். அதுவுமே இறைவனுக்கு உண்மையாக இருக்கிற காரணத்தினால தான் அதுவுமே பண்ண முடிஞ்சுது. இல்லாட்டினா விடுவாங்களா கலியுக உறவுகள்? இல்லையா, ஒவ்வொருத்தரும் சுயநலத்தின் உச்சத்தில் இருக்கிறாங்க. கணவனையும் கொலை பண்ண தயாராக இருக்காங்க, மனைவியை கொலை பண்ண, குழந்தைய கொலை பண்ண, குழந்தை அப்பா அம்மாவை கொலை பண்ண, அந்த மாதிரி சுயநலத்தின் உச்சத்தில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சுயநலத்தின் உச்சத்தில் இருக்கிற உறவுகள் கிட்ட கூட கொஞ்சம் கூட நியாயம் மாறாமல் அன்பு மாறாமல் அமைதியாக சுயநலமற்ற தன்மையோடு நாம் பழகிறதுக்கு முக்கிய காரணம், ஒரே காரணம், சிவபெருமானுக்கு உண்மையாக இருக்கிறோம், கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறோம். ஸோ அப்படி உண்மையாக இருந்தால்தான் அனைத்து உறவுகளிடத்திலும் நீங்கள் உண்மையாக இருப்பீங்க, அனைத்து உறவுகளிலும் நீங்கள் உண்மையாக இருப்பீங்க இல்லையா? நீங்கள் ஒரு சிலருக்கு அப்பாவாக இருப்பீங்க, ஒரு சிலருக்கு கணவனாக இருப்பீங்க. ஸோ அப்போ அத்தனை உறவிலும் நல்ல அப்பாவா நல்ல கணவனா இப்படி நீங்கள் இருந்து நிரூபித்து காட்டினதன் பலனாகத்தான் நல்ல அப்பா நல்ல அம்மா நல்ல கணவன் நல்ல மனைவி நல்ல குழந்தை மட்டுமே நிரம்பி அந்த உலகத்துக்கு உங்களுக்கு என்ட்ரி கிடைக்குது. இன்னொரு வருஷம் இன்னொரு விதத்தில் பார்த்திங்கன்னா கதைப்படி மகாபாரத கதைப்படி திருதராஷ்டிரன் குருடனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, அதனால் காந்தாரி அப்படி இருந்தாங்கன்ட்டு. ஆனால் உண்மையில் சிவத்தந்தைக்கு உடலே கிடையாது இல்லையா? கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலை கடனாக எடுத்து இந்த ஞானத்தை கொடுக்குறேன். யார்? என்னுடைய கணவன் சிவத்தந்தை. அப்போ உடலற்ற ஜோதி என் தந்தை அல்லது என் கணவன் அப்படின்னா எனக்கும் இந்த உடலே தேவையில்லை அப்படின்னா செத்து போகிறது கிடையாது. செத்து போனாலும் டக்குன்னு இன்னொரு ஜென்மம் எடுத்துடுவோம். ஸோ அப்போ உடலில் இருந்து கொண்டே உடல்ன்ற உணர்வை முற்றிலும் மறந்து நானும் ஜோதியாக தான் இருக்கிறேன், எனக்கு எதுவும் கிடையாது, கடவுளுக்கும் எதுவும் கிடையாது, அதேமாதிரி எனக்கும் என்னுடைய இதுன்னு எதுவுமே கிடையாது, ஒரு சிவ பரமாத்மாவை தவிர அப்படின்னு இருக்கிறோம். ஸோ இந்த கடைசி 100 வருடம் அந்த வயோதிகர் உடலில் ஞானத்தை சொல்வதற்கு மட்டும்தான் வர்றார். அவர் உடலை பயன்படுத்தி வேறு எந்த சுகத்தையும் அவர் அனுபவிக்கிறது கிடையாது. அந்த வாய் வேணும் ஞானத்தை சொல்வதற்கு. அதனால தான் சிவலிங்கத்தில் மேல் பாதி இருக்கு பாருங்கள், முட்டை வடிவத்தில், அதுதான் சிவன் ஒளிப்புள்ளியாக இருக்கிறதுனால. கீழ்ப்பாதி பிரம்மாவுடைய வாய், அந்த வாயை பயன்படுத்தி ஞானத்தை கொடுக்கிறார். அது ஸோ கமல வாய் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால தான் கீழ்ப்பாதி பார்த்திங்கன்னா அது ஒரு தாமரை ஷேப்பில் இருக்கும். மற்றபடி அந்த பிரம்மாவுடைய கண்ணை பயன்படுத்தி இந்த உலகெல்லாம் எப்படி இருக்குதுன்னு ஜாலியாக போய் சுற்றி பார்த்துட்டு வரேன் அப்படின்லாம் போகிறது கிடையாது. இன்னொன்று சொல்கிறார், கலியுகத்தை நான் எதுக்கு சுற்றி பார்க்கணும், என் குழந்தைங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க அதை பார்க்கணுமா நான் அப்படிங்கிற. ஸோ கடவுள் பார்க்க விரும்பாத கலியுகத்தின் எந்த விஷயத்தையும் நானும் பார்க்க விரும்பலை.
அப்படி இருக்கிறோம். கடவுளை பார்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு வருடம் இல்லையா, கடவுள் வந்து வர்றதே நம்மளை தூய்மையாக்கிறதுக்கு தான், காமம் மெயினாக காமம் அதிலிருந்து நம்மளை விடுவிக்க தான். ஸோ அப்போ சிவபெருமானின் நினைவிலிருந்து ஆத்மாவின் யோக பலத்தை ஏற்றி காமத்தை வென்று காட்டுங்க ஒரு வருஷம். அப்படி உனக்காக நான் காமத்தையே தூக்கி போட்டேன் அப்படின்னு கடவுள்கிட்ட ஒரு வருஷம் நிரூபிச்சுட்டு தான் நாம் கடவுளை மதுபனில் போய், ராஜஸ்தானில் இருக்கிற மதுபன் மலையில் போய் பார்க்குறோம். ஸோ ஏன்னா கடவுள் மேலே அன்பு இருக்குன்னா நீங்கள் தான் போகணும், அவர் வரார், ஞானத்தை கொடுக்குறார். பட்டு டக்குன்னு போய் எல்லோரையும் அவர் பார்த்துட்டு இருக்க மாட்டார். அவர் பரிசுத்தமானவர், அவர் எதுக்கு அழுக்கானவர்களை பார்க்கணும், உங்களை பரிசுத்தமாக்குற, பரிசுத்தமாகி வாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால தான் எல்லா மதத்துலேயும் இருக்குது இல்லையா, சபரிமலைக்கு போகிறாங்க, ஐயப்பனை ஓடி வந்து இவங்க வீட்டுக்கு வராங்க, இவங்க தான் போகிறாங்க. எப்படி போகிறாங்க, தூய்மையாக இருந்து போகிறாங்க. ஸோ அதேமாதிரி மெக்காவுக்கு போனாலும், மெக்காவுக்கு போகும்போதுமே அவங்களுமே ஓரளவுக்கு தூய்மையை கடைப்பிடித்து தான் போகிறாங்க. அட்லீஸ்ட் அங்கே இருக்கிற வரைக்குமாவது தூய்மையாக இருக்கிறாங்க. ஸோ அது எல்லாமே இப்போ இறைவனை நினைவிலிருந்து நாம் தூய்மையாகி தூய்மையான இறைவனை நேரடியாக போய் பார்க்கறதுடைய நினைவாக மற்ற மதத்தில் அப்படி அந்த சடங்கு உருவாகி இருக்குது. ஸோ என் கணவன் கற்புக்கரசனாக இல்லை அதனால்தான் நான் இப்படி இருக்கிறேன், என் மனைவி கற்புக்கரசே இல்லை அதனால்தான் நானும் மோசமாக இருக்கிறேன் அப்படின்லாம் சொன்னால் கடவுள்கிட்ட எடுபடாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கணக்கும் தனி. உங்கள் மனைவியோடைய கணக்கு உங்கள் மனைவிக்கிட்ட அவர் கேட்டுக்குவார், ஆனால் உங்ககிட்ட நீ ஏன் தப்பு பண்ணுன்னு தான் கேட்பார். இல்லையா, மற்றவங்க தப்பு பண்ணாங்களா இல்லையான்னு கேட்கல, நீ ஏன் பண்ண அது காரணமாக உன்னை மட்டும்தான் சொல்லணும் இல்லையா, மற்றவர்களை சொல்லக்கூடாது. கடவுள் ஞானத்தை கொடுத்துட்டார், தூய்மையை இழந்ததுனால தான் சொர்க்க ராஜ்யத்தையே இழந்து இப்போ பிச்சைக்கார நிலைமையில் இருக்கிறோம். இப்போ ஒட்டுமொத்த உலக ராஜ்யத்தையே கொடுக்குறார், அங்கே தங்க வைர வைடூரியம் கொட்டி கிடக்கும், மனிதர்களுடைய குணம் அப்படியே கையெடுத்து கும்பிடலாம் போல அந்த அளவுக்கு தெய்வீக குணம், அன்பு அமைதி நிரம்பிய குணமாக இருக்கும். அப்படிப்பட்ட தூய்மையான உலகத்துக்கு போனால் நம்ம தூய்மை ஆகணும் அப்படிங்கிற ஞானம் தெரிந்தும் தூய்மை இழக்கிறீங்க. சொர்க்கத்தில் சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம், அது இன்னொரு விலங்கை அடித்து சாப்பிட்டது, துக்கத்தை கொடுக்காது, துக்கம் கொடுத்தா அதுக்கு பேர் சொர்க்கம் கிடையாது அப்படின்னு தெரிந்தும் இங்கே கறிமீனை சாப்பிட்லன்னா, சாரி கறிமீன் சாப்பிட்றத விடலைன்னா இல்லையா, நிறைய பேர் வந்து நான் என்ன பாவம் செஞ்சேன், அவங்க என்ன எனக்காகவா கறி அந்த மாட்டை வெட்டினாங்க ஆட்டை வெட்டினாங்க, அது ஏற்கனவே வெட்டி இருந்துச்சு நான் சாப்பிட்டேன், இதில் எப்படி எனக்கு பழி வருது அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி இருக்குன்னா, விபச்சார விடுதலை போய் எனக்காகவேவா அந்த பொண்ணை கடத்திட்டு வந்தாங்க, எல்லாரும் போகிறாங்க நானும் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் செய்கிற பாவத்துக்கு உங்களுக்கு தண்டனை வரும், கடத்திட்டு வரவனுக்கு அது ஒரு தண்டனை கிடைக்கும், விலங்கு கொலை பண்ணுறவனுக்கு அதுக்கு இன்னும் தண்டனை கிடைக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கான தண்டனைன்னு இருக்குது இல்லையா. அதாவது வெட்டுறவனை விடுங்க, சாப்பிட்றவனை விடுங்க, அதை வாங்கிட்டு வராங்க பாருங்க, கடையில் போய் வாங்கிட்டு வராங்க பாருங்க, ஜஸ்ட் அவங்க வீட்டு வேலைக்காரனாக கூட இருக்கலாம், அவன் கறிமீனே சாப்பிடாதவனாக கூட இருக்கலாம், எனக்கு செட் ஆகாது இருந்தாலும் எஜமானன் சொன்னான்ட்டு வாங்கிட்டு வர பாருங்க, அவனுக்கே பாவம் இருக்குது, அப்போ யோசிச்சு பாருங்க. அதேமாதிரி சில பெண்கள் வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க, ஆனால் கணவன்மார்களுக்கு சமைச்சு போடுவாங்க, அப்போ சமைக்கிறதுக்கும் பாவம் இருக்குது. அடுத்தது வேறு ஒருத்தவங்க பரிமாறுறாங்கன்னு வச்சுக்கோங்க, பரிமாறவனுக்கும் பாவம் இருக்குது. இல்லை இப்போ கல்யாண மண்டபத்திலலாம் பார்த்திங்கன்னா அதை ஒரு சிலருக்கு விட்டுருவாங்க, அவங்க அந்த கேன்டீன் இன்சார்ஜ் எடுத்துக்குவாங்க, அவங்க பரிமாறுவாங்க இல்லையா, அவங்க சாப்பிடாட்டினாலும் பரிமாறுறதுக்கே அவங்களுக்கு பாவம் இருக்குது. ஸோ இப்படி கர்மத்தின் ஆழமான விளைவுகளை தெரிஞ்சு இறைவன் நினைவிலேயே இறைவன் கூடவே இறைவனுடைய வழிபெற்று ஒரு ஒரு அடியும் நடந்தால் மட்டுமே அத்தனை பாவத்திலிருந்தும் தப்பிச்சு பரிசுத்தமாகி பரிசுத்தமான சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே போக முடியும், அந்த மலையின் உச்சியில் போய் உட்கார முடியும். இல்லாட்டினா சொர்க்கத்தின் இடையில் வருவோம், அல்லது கடைசியில் வருவோம், அல்லது சொர்க்கத்துக்கே வராமல் நரகத்தில் வர ஆரம்பிப்போம். ஸோ இப்போ இங்கே பரிசுத்தமாக இருப்பதில், தன்னை மட்டும் கவனித்து கொள்வதில் தூய்மையாக இருக்கிறது, அந்த தூய்மை இழக்காமல் இருக்கணுன்றதில் தன்னை மட்டும் கவனித்து கொள்வதில் தான் நமக்கு நன்மை இருக்குது. ஸோ நம்ம சிவத்தந்தையுடைய குழந்தை, உலகத்தில் எல்லாருமே சிவனுக்கு குழந்தை தான், ஆனால் அவங்களுக்கு தெரியல, நமக்கு தெரியுது. அப்போ சிவனுடைய குழந்தைனா என்ன, அப்பாவுடைய குழந்தைனா அவங்க எனக்கு சகோதரன் அல்லது சகோதரி தான், வேறு எந்த உறவுமே கிடையாது.
அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்போ அவங்களுக்கு தெரியாத காரணத்தினால அவங்களே காம வயப்பட்டு நம்மக்கிட்ட வந்தாலும் சகோதரன் சகோதரின்ற அந்த பார்வை கொஞ்சம் கூட மாறக்கூடாது. ஸோ அப்படி நீங்கள் உறுதியாக இருக்கிறத பார்த்தோன்னே அவங்க மனசே மாறிடும். ஸோ அவங்களுக்கு இந்த ஞானம் தெரியாமல் காம வயப்பட்டவாலே அவங்களுக்கு தண்டனை உண்டு. ஆனால் தெரிந்தே நீங்கள் காம வயப்பட்டீங்கன்னா அவங்கள விட 100 மடங்கு தண்டனை உங்களுக்கு உண்டு. ஸோ பரிசுத்தமான கடவுளுக்கு உண்மையாக இருக்கிற காரணத்தினால நாமளும் பரிசுத்தமாகி பரிசுத்தமான சொர்க்கத்தின் அதிபதியாக மாறுவோம். ஸோ அழுக்காக இருக்கக்கூடிய மனிதனுக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா அவன் உங்களை காமத்தில் விழ வச்சு அவனை மாதிரியே நம்மளும் அழுக்காக்கி அழுக்கான இந்த கலியுகத்திலேயே மீண்டும் ஜென்மம் எடுக்க வேண்டியதாக இருக்கும். எது வேணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓம் சாந்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.